டே வடக்கன்ஸ், எங்களை ட்ரெயினில் தான் சாவட்டிக்கிறீங்கன்னா இங்கே வந்து கப்பலில் கூட விட மாட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து போட்டிங்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன், போட்டி கிட்ட போயிட்டேன். சேஃப்டி ஏர் பேக்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்தாச்சு. பாதி பேர் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸ் தான். அட பாவீங்களா, டே ட்ரெயினில் தான் சாவடிக்கிட்டு இங்கே எங்களை விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நானும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் அந்தான் இருக்க நம்ம விவேகானந்த சிலை இருக்குது மாதிரி நம்மளை விட்டுருவாங்க. இந்த கப்பல் ஜர்னி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கடலுக்குள்ளே பார்த்து ட்ராவல் பண்ணுறேன். வேற லெவலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்க கன்னியாகுமரி சைடு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த டிக்கெட் வாங்கி இப்ப கப்பல்ல ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள படல்ல போகும்போது அந்த ஷேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சுங்க. சூப்பரா 2 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்க இடத்துல போய் நம்மளை டிராப் பண்ணிட்டாங்க. அங்க இந்த ஹேர் பேக்ல எடுத்து கீழே போட்டுடணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பி இந்த கப்பல நம்மளை கூட்டிட்டு போக வரும். நானும் சூப்பரா என்ஜாய் பண்ண கண்டிப்பா நீங்க போனா ட்ரை பண்ணுங்க.